சார்பட்டா திரைப்படம் 70களில் நடக்கிற கதைக்களம். எனவே அந்த காலத்தை பிரதிபலிப்பதற்கு டிஜிட்டலாக அல்லாமல் ஃபிலிமில் இக்கதையை படம் பிடிக்கலாம் என்ற எண்ணம் இருந்ததா? அதற்கான முயற்சிகள் ஏதேனும் நடந்தனவா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஃபிலிம்ன்றது இப்போ ஏன்னா இப்போ ப்ராசஸிங்லேருந்து எல்லாமே இட் பிகம் ரொம்ப ஹையரான காஸ்ட்லிக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா இங்கே ப்ராசஸிங் பண்ணுற வாய்ப்புகளும் இல்லை. அது இல்லாமல் ஃபிலிமில் பண்ணாலுமே நம்ம எனிவே இட்ஸ் கோயிங் டு பி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றது டிஜிட்டலாக இருக்கிறதுனால இந்த கன்வர்ஷன் வழியாக இது என்னெல்லாம் மாறுன்றது இன்னுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் இப்போ ஃபிலிமில் ஷூட் பண்ணி திருப்பி டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணுறாங்க. தெர் இஸ் எ ஃபிலிம் லுக்கான இது பண்ணுறாங்க. நான் அவ்வளோ தூரம் இதை ஒர்க் அவுட் பண்ணல. நம்ம இது பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம், முக்கியமாக ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு குறைவான பட்ஜெட்லேயே முடிக்கப்பட்ட படம்ன்றதுனால அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் லாவிஷான யோசனைக்குள்ளே போகல. மேக்ஸிமம் இந்த லெவலுக்குள்ளே அலெக்சாவில் அலெக்சா மேக்ஸிமம் ஹிட் பண்ண முடியுதுன்றதுனால அதை யூஸ் பண்ணிட்டோம் நாம். அதுதான் திரைப்பட உருவாக்க பணிகளில் ஒளிப்பதிவாளரின் பயணம் எப்போதிலிருந்து துவங்குகிறது? ஆஸ் ரொம்ப காமனாக சினிமாட்டோகிராஃபர் ரோல் வந்து ஸ்கிரிப்ட் முடிச்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா ஒரு ஸ்கிரிப்டுன்றது வந்து ஒரு திரைக்கதை சம்மந்தமாகவும் ஒரு கதையோட நுணுக்கங்களும் கேரக்டரைசேஷன் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதை காட்சி மொழியாக மாற்றுறது, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்காக மாற்றுறது. ஸ்க்ரீன் ரைட்டிங்கிறது எல்லா விஷுவல் எலமெண்ட்டோட, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி இல்லை. யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்காக மாறுறப்போ சினிமாட்டோகிராஃபர், ஆடியோகிராஃபர், டைமிங், எடிட்டிங்கோட சென்ஸ் இது எல்லாமே அதுக்குள்ளே இணையப்போம். இணையும் போது மற்ற டெக்னீஷியன்ஸ் அதுக்குள்ளே வராங்க. அப்போ ஒரு கருத்து இல்லை ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு லாக் ஆனப்புறம் இது என்னவா ப்ரெசன்ட் பண்ணப்பட வேண்டும், இதோட எக்ஸிக்யூஷன் என்னவா இருக்கணும், அதாவது அதுவுமே நமக்கு ஒரு காட்சி வழி மூலமாக இதை சொல்லணுன்றப்போ காட்சி மொழிக்கான எல்லா கூறுகளையுமே நம்ம டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அது மேபி இப்போ டைரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கலாம், பட் சினிமாட்டோகிராஃபரோட இன்புட்டோடு சேர்ந்து திருப்பி ஒரு புக் ரெடி ஆகும். மேபி அது வந்து ஒரு ஷார்ட் டிவிஷன் ஆகவும், அது சவுண்டு, ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமாகவும் அது வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான ஒரு வடிவமாக மாறுது. இது நமக்கு இப்போது ரஞ்சித்தோட இணைவிலிருந்து என்னென்னா குறைந்தபட்சம் இப்போ இந்த 4 படங்களில் நம்ம அவரோட வேலை செய்கிறது என்னென்னா கன்செப்ஷுவலாகவுமே ஹீ கிவன் அஸ் த ஸ்பேஸ், நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறது, கருத்தியல் ரீதியாகவுமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத நம்மளோட ஒரு உரையாடலை நிகழ்த்துறாருன்றப்போ நமக்கு இன்னுமே கொஞ்சம் அதன் மீதான ஈடுபாடு இன்னும் அதிகமாக மாறுது. இன்னுமே கன்செப்ஷுவலாகவுமே நம்ம ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறோம். பர்சனலாக சொல்கிறேன், ஏன்னா ஒரு இன்ட்ராக்ஷன்றது ஒரு சினிமாட்டோகிராஃபராக இல்லைன்றதை தாண்டி பர்சனல் லெவல்லையுமே அப்படி ஒரு இன்ட்ராக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்டிவாக நமக்கு அவர் கொடுக்கறதுனால அப்படி ஒரு நெருக்கம் இருக்குது. மேலும் அவரோட படங்கள் வழியாக நிகழப்படுற அரசியல்ன்றது ரொம்ப க்ளோசஸ்டான ஒரு காலாக நமக்குமே இருக்கிறதுனால நம்ம இன்னும் நெருக்கமாக அவருடைய கதைகளை வந்து நெருங்கி பார்க்குற, பர்சனலாக நெருங்கி பார்க்குற ஒரு தன்மை நமக்கு கிடைக்குது. அதனால தான் நமக்கு இந்த படங்கள் இன்னுமே நெருக்கமாக வேலை செய்ய முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் குத்துச்சண்டை பற்றிய படம் எடுக்க வேண்டும் என்கிற போது அதற்குரிய ரெஃபரன்ஸ் படங்களை பார்ப்பீர்களா? இல்லை, முதல்ல ரொம்ப வெர்ஜினாக நம்ம என்ன யோசிக்கிறோன்றத முதல்ல புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்புறம் மேக்ஸிமம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னா பாக்ஸிங் சம்மந்தமான படமான்றது நமக்கு பாக்ஸிங் ஸ்போர்ட் பற்றின பெரிய ஈடுபாடும் கிடையாது, நமக்கு அது மேலே ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. ஏன்னா பாக்ஸிங் அந்த ஸ்போர்ட் பற்றின எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஒரு ஸ்போர்ட்டை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நிறைய ரிஹர்சல்ஸ் வி அட்டன்ட், நிறைய போய் அதை அட்டன் பண்ணேன் நிறைய. அந்த மாதிரி இப்போ அவங்க இது பண்ணது, யூஸ்வலாக வந்து இவங்க வந்து டைரக்ஷன் டீம்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாருமே பாக்ஸிங் அவங்க கற்றுக்கவே முயற்சி பண்ணாங்க. எல்லாருமே பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க அவங்க அதோட நுணுக்கங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு. ஆனால் இதை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நான் பாக்ஸிங் கற்றுக்கல, பட் ஆனால் நெருங்கி அவங்களோட நிறைய நெருங்கி இருந்ததுனால ஒரு பாக்ஸிங்கை என்னவா நம்ம போர்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கோம், அதுக்குள்ளே இருக்கிற எமோஷனல் எங்கே இருக்குது அப்படின்றது முதல்ல பர்சனலாக முதல்ல புரிஞ்சிக்க முயற்சி பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம சில படங்கள் ரெஃபர் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் எப்படி போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எமோஷ்னலாக எனக்கு அலி வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு அதோட லேயர்ஸை கொஞ்சம் பிடிக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா அவரோட அது என்ன கொஞ்சம் பயோபிக் மாதிரி விரிகிறதுனால. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஒரு படம் இருந்தது. இது ரெண்டுமே நான் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸராக ரெஃபர் பண்ணிக்கிட்ட படம். பட் ஆனால் டைரக்டர் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் படங்களா, அவர் நிறைய படங்கள் வச்சுருந்தார் பாக்ஸிங் சம்மந்தமாக. இந்த மூட் ஃபார் லவ்வோட விஷுவலில் ரெஃபரன்ஸ் அவர் பிடிச்சி ஒர்க் பண்ண அப்படின்னாரு. இது வந்து ஒரு நான் என்னென்னா பர்சனலாக நான் எதை எப்படி எப்படி பிக் பண்ணுவேன்றது என்னோடய பர்செப்ஷன்லேருந்து வருது.
அவர் வந்து அதை என்னவா புரிஞ்சுக்கிறார். இப்போ இது ரெண்டு பேருக்குமே எனக்கு அவர் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன் அவருக்கு சுத்தமாக பிடிக்காம கூட இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி வேண்டான்னு எனக்கு சொன்னார். ஆனால் நான் வந்து அதிலிருந்து பிடிச்சிக்கிட்ட விஷயங்கள் வேறு. ஏன்னா ஒரு கிராஃபை எப்படி வந்து ஒரு ஒரு குத்துச்சண்டை வீரன், இப்போ ஏன்னா அதுலேயுமே வந்து ஒரு லோ ஒரு கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய வளர்ச்சி, அவன் நெருங்கக்கூடிய இடம், அப்புறம் அவதில் இருக்கிற ஃபால் டவுன்ஸ் சம்மந்தமான ஒரு கிராஃப் இருக்குது. அப்போ அவங்க எப்படி இதை வந்து அணுகிருக்கிறாங்க ஒரு ஸ்க்ரீன் டைமுக்குள்ள அப்படின்ற ஒரு சின்னதாக எனக்கு ஒரு 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 திரைக்கதை புரிஞ்சுக்கிறதுக்குமான ஷார்ட் டிவிஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அதுவுமே ஒரு பீரியட், ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட பீரியடை சேர்ந்த ஒரு படம்ன்றதுனால எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவியாக அது எனக்கு இருந்தது. மேபி நான் அதை சொல்கிறேன். பின்னணி சூழலை வைத்து அந்த காலகட்டத்தை திரையில் கொண்டு வந்திருக்க முடியும் எனில் கலர் டோன் தேவை குறித்து. அது தேவையற்ற ஒன்று தான் எனக்குமே. நான் எதுவுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. அதனால தான் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப சீக்கிரமாக கலர் கரெக்ஷன் முடிஞ்சுது. ஏன்னா இந்த ஒரு டோனை பண்ணதுனால தான் ரொம்ப வேகமாக முடித்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏன் சைடு அப்படின்றது இந்த படம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய படங்கள் எல்லாமே, இப்போ இவருடைய படங்களே நான் ஒர்க் பண்ணது எல்லாமே கபாலி, காலா, இல்லை மெட்ராஸ், எல்லாமே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா யூஸ்வலாக என்னுடைய கொஞ்சம் லைவ்னஸ்ஸு, என்னோடய கலர்ஸோட ரியாலிட்டியை நம்ம பிச் பண்ணுன்றதுக்காக நிறைய மெனக்கடல் இருந்தது அதில். ஆனால் இந்த படம் எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா வீக் கொஞ்சம் வந்து ஒரு டோன் போகிறதுன்றது ஒரு லீஷரான ஐடியா எனக்கு. அந்த டோன்றது என்னென்னா கொஞ்சம் ஒரு காமனான ஒரு வீவிங்க்கான ஒரு துருப்பு சீட்டு மாதிரி அதை கொடுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர அது வந்து அதுதான் இந்த படத்தோட லுக்காக அப்படின்றதுலாம் கிடையாது. லுக்குன்றது ஒரு சின்னதான ஒரு ஏமாத்து வேலை தான் நமக்கு அது பண்ணுறோமே தவிர, ஆனால் அது வந்து தேவையற்ற ஒன்று. ஏன்னா நமக்கு வந்து மற்ற எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ணுறப்போ, அதாவது ஒரு ஒரு காஸ்டியூமு, ஒரு செட்டு, அதோட என்வைர்மெண்டல், இது எல்லாமே நமக்கு எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுறோம் நாம். இப்போ ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம்குள்ளே எவ்வளோ தூரம் அதோட எல்லா கார்னர்ஸும் பண்ண முடியுன்றது கொஞ்சம் கஷ்டம். அப்போது நமக்கு அவைலபிலிட்டியாக மெயினாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டாட முடியும். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டோனெல்லாம் நமக்குள்ளே போகிறப்போ அது வந்து ஒரு பீரியடுக்கான ஒரு சின்ன ஐடென்டிட்டியை உங்களுக்கு முதல்ல கொடுத்துரும், ஒரு சின்னமாக ஒரு ஃபில்ட்ரேஷன் தான். ஆனால் அதை மீறி இந்த படத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணது அப்படி ஒரு யோசனைக்குள்ளே போகல நம்ம. அது ஒரு பீரியடுக்காக இந்த லுக்கை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் நான் சார்பட்டா பண்ணலை. சார்பட்டான்றது ஒன்று அந்த காலத்துக்கான காலத்துக்குள்ளே இருக்கிற கலர்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்றது, குறைந்தபட்சம் நமக்கு வந்து என்னென்ன கலர்ஸ் மேஜராக நம்ம இருந்தோம் அப்படின்றது, அந்த கலரோட பேலட்டை நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆனால் அதை வந்து ஒரு ஃபிலிம்குள்ளே கேப்சர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு 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 பிளாக்கை வந்து ரொம்ப ரிச் பிளாக்காக காமிக்கிற ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பண்ண, அது வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்குறதுக்காக தான் நம்ம கொஞ்சம், அதாவது பிளாக்கில் வந்து கொஞ்சமாக ஒரு சைனிஸ் டிஞ்ச், கொஞ்சம் அந்த ஒரு ப்ளூவோட டிஞ்சை நான் அதில் கொஞ்சம் எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலான ஒரு கனெக்டிவிட்டிக்காக தான். ஏன்னா இந்த படத்தோட ஸ்கீம்ன்றது வந்து கொஞ்சம் வார்மரான ஸ்கீமாக இருக்கிறப்போ பிளாக்ஸ் வந்து ரொம்ப பிச் பிளாக்காக இருக்கிறத விட கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக்ஸாக இருக்கிறப்போ வந்து அது ஒரு பெட்டரான ஒரு ஒரு விஷுவலான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டை தருன்றதுக்கான ஒரு கால் தான். பீரியடுக்காக சூஸ் பண்ணதில்லை, பீரியடுக்காக சூஸ் பண்ணது சில கலர்ஸை மியூட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த பீரியடில் இருந்த ரெட் என்னவாக இருந்தது, அந்த பீரியடில் இருந்த ப்ளூ என்னவாக இருக்குது அப்படின்ற சில மியூட்டடான கொஞ்சம் கலர்ஸை மியூட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்க தவிர, மற்றபடி டோனல் வேல்யூன்றது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணது, அதாவது காலத்தை பதிவு பண்ண, அதாவது ஒரு ஏமாற்று வேலையாக இல்லாமல் கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு லேயரில் இருந்து தான் அதை கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது கலரிஸ்ட் பிரசாத் அவர் யூஸ்வலாக என்னோடய படங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நம்ம கொடுக்குற ஐடியாவை அவர் வாங்கி அந்த படம் அவர் ஒரு கொடுத்த ஒரு லுக் டெஸ்ட்டில் அவர் கொடுத்த ஒரு லுக்கு தான் இது. இது வந்து எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்ததுனால மேபி டைரக்டரோட ஒப்புதலோடு அதை இதை மூவ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அவரோட கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும், அவருடைய கலரிஸ்டோட கன்சிஸ்டன்சி. அவர் வந்து இது பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா எல்லோ கொஞ்சம் குறைச்சிருந்தோம், எல்லோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள். எல்லோ இருந்தது, ஏன்னா செவன்டிஸில் எல்லோலாம் இருந்தது. ஆனால் என்னென்னா நம்மளோட பேலட்டுக்கு வந்து அது கொஞ்சம் துருத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மை இருந்தது எல்லோவுக்கு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பேலட். ஏன்னா அப்போது இருக்கிற நமக்கு வந்து ரெட்டு ரொம்ப மேஜராக செவன்டிஸில் அதிகமாக இருக்கும், கலர்னால் ரெட்டு அதிகமாக பார்ப்போம். நமக்கு இப்போ இருக்கிற ப்ளூவோட ஷேட்ஸ் நிறைய கம்மி, அப்போ ப்ளூ ரொம்ப ரேர், ப்ளூவோட
ஷேட் ரொம்ப கம்மி, ரொம்ப குறிப்பிட்ட ஒரு ஷேட், ரொம்ப கொஞ்சம் டார்க் ப்ளூ போடுவாங்க இல்லைன்னா லைட் ப்ளூ, ஒன்றே ஒன்று இந்த ரெண்டு தான் ப்ளூ இருக்கும். மற்றபடி ரெட் கலர்ன்றது எல்லா இடங்கள்லையும் இருக்குது, பில்டிங்ஸில் இருக்கும், பிக்மெண்ட்ஸ்லையுமே. அப்போ இருக்கிற சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையோட புராதான பில்டிங் எல்லாமே ரெட்டில் இருக்கும், ரெட்டு ஒயிட்டு பேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ்லையுமே வந்து ரெட் கலர் போடுறது, ரெட் கலர் காரு அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயிட்டு பிளாக்கை தவிர்த்து கார், அப்போ இருக்கிற சில வெஹிக்கிள் கலர்ஸ்லாம் ரெட் இருக்கும். அதே மாதிரி சென்னையோட பஸ்ஸஸில் இருக்கிற ரெட்டு, இந்த மாதிரி ரெட்டு வந்து கொஞ்சம் ஃபேன்சியான ஒரு கலராக அப்போது அறியப்பட்டிருந்தது. அப்போ அந்த ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ரெட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஷேடாக, கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ண ஒரு ரெட், அதாவது ஷாப் கிரே, அந்த இன்னர் ரெட்டு சொல்லலாம், அது ஒரு வெர்மிலியான் மாதிரி ஒரு சின்னதாக அந்த டிஞ்சில் இருந்த ஒரு ரெட்டு தான் நம்ம அதை பிக் பண்ணியிருந்தோம். அதனால் நாம் என்ன பண்ணோம், ஷூட் பண்ணுறப்போ இதை ரொம்ப ஃபிக்ஸ்டாக பண்ண முடியாது, எல்லாருக்குமே நம்ம அதை அப்ளை பண்ணி எல்லா ரெட்டியுமே நம்ம பிக் பண்ண முடியாது. காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலுமே நம்ம இதை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போஸ்ட்டில் இந்த ரெட் சேனலை கொஞ்சம் வந்து நியூட்ரல் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ப்ளூ சேனல் எல்லாமே மாற்றிருக்கு கொஞ்சம், அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். சினிமா யதார்த்தங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்கிற போது நிறங்களை நீக்குவது சரியா? ட்ரூ. நமக்கு ஆனால் என்னென்னா, நம்முடைய சப்ஜெக்ட் என்ன பேசுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்முடைய தீர்மானம். நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணால் கூட, ஒரு டாக்குமெண்டேஷனில் கூட உங்களோட பாதை என்ன, நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் எதற்காக பண்ணுறன்றது, அது கொலியாகவே நீங்கள் அதை டாக்குமெண்ட் டைரக்டரோட ஒரு விஷன் அதுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. அப்போ அது அதன் வழியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப ரியலாக அனுபவிக்கிறதுன்றது வேறு, அது வந்து கலர்ஃபுல்லாக உங்கள் முன்னாடி இருக்குது, லைஃபாக அது உங்களுக்கு முன்னாடி விரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த அனுபவிச்சத்தை நீங்கள் சொல்லும்போது என்னவாக இருக்குதுன்னா, இட் பிகம் த்ரூ யூ, உங்கள் வழியாக தான் அது நிகழுது. இப்போ உங்கள் வழியாக நிகழும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்காதது, உங்களுக்கு தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமாவும் சேர்ந்து தான் அது வெளிவரும். ஆமாம். அப்போ நீங்கள் அப்படி தான், இப்போ நீங்களே இப்போ ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னு சொல்கிறப்ப, நீங்கள் இங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு விஷுவலாக ஒரு நரேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனப்போ அது லைவாக தான் இருக்குது, 100% அதை சுற்றி வந்து 1000 விஷயங்கள் நடக்குது, 1000 மூமெண்ட் இருக்குது, 1000 சத்தங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ணது ஒன்றா இருக்கும். அந்த ரிசீவ் பண்ணதிலும் எதை இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்காக கம்யூனிகேட் பண்ணுன்ற இன்னொரு நரேஷன் பேட்டர்ன் உங்களுக்குள்ளே உருவாகும். அப்போ என்னென்னா, மற்ற விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆகும், எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்களா, அப்படி நீங்கள் ரொம்ப லைவ்லியான ஒரு கதையை அதோட லைவ்லியான இடங்களில் நீங்கள் நிகழ்த்தினாலும் கூட, ஆனால் நீங்கள் எதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குன்றது இருக்குல்ல, அது ரொம்ப, அப்போ தான் அது வந்து உங்களுடைய கருத்து சார்ந்து அது வந்து ஃபோக்கஸ்டாக மாறும். அதுதான் அந்த டைரக்டரோட நோஷன், அவரோட விஷன் அது தான். இப்போ அதை வந்து நீங்கள் பிரதிபலிக்கணும்னா, நீங்கள் விஷுவலாக சில கலர்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவதன் பேரில் உங்களுடைய மையத்தை நோக்கி அது உங்களை நகர்த்தும், பார்வைப்பலனை நகர்த்தும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப ஸ்கேட்டராக தான் இருக்கும். அதுதான் திரைக்கதையில் ஒரு பக்கம் காட்சியில் ஒரு நிமிடம் என்பது உண்மைதானா? அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு சும்மா ஒரு பேசிக்கான ரூல் மெத்தட், அதை யூஸ்வலாக ஹாலிவுட் பீப்புள் ஃபாலோ பண்ணுவாங்க. டைலாக் ஃபிலிம்ஸ், ஒரு டைலாக் வந்து டெலிவரி வந்து ஒரு பேஜுக்குள்ளே எடுத்திருந்தோம்னா அது வந்து 1 மினிட் கவர் ஆகும் அப்படின்றது ஒரு இது. ஆனால் ஒரு விஷுவல் ஃபில்மை நீங்கள் 1 நிமிஷத்தில் எடுக்க முடியாது. ஜஸ்ட்டு வந்து இது உள்ள ஒருத்தர் நுழைஞ்சு வந்து உள்ளே நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு 10 பேரை அடிச்சுட்டு திருப்பி வெளியே போயிட்டான், இதுதான் வந்து அந்த பேஜோட லைன்னா, நீங்கள் 10 பேரை அடிக்கிறதுக்கான டைம்ன்றது வேறு. அதனால் பேஜை கம்பேர் பண்ணி விஷுவல் விரியாது. அது இல்லாமல் இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஸ்போர்ட் மூவின்றதுனால வி ஹவ் டு ஷூட் அ ஃபுட்டேஜ் லாட். ஏன்னா நீங்கள் அதில் பிக் பண்ண வேண்டியிருக்கு ஒரு எக்ஸாக்டாக நம்ம இது தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோன்றிருக்கோம். ஒரு ஸ்போர்ட்டை வந்து அதோட நேச்சர்லேருந்து பதிவு பண்ண வேண்டியிருக்கிறப்போ எல்லா விதமான பாசிபிலிட்டிஸுமே நீங்கள் மல்டிபிள் கேமராவில் ஒரே ஒரு ஒரு ஆக்ஷனையே வந்து மல்டிபிள் கேமராவில் ஷூட் பண்ணி அதை வந்து டைமிங் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டைமிங் வழியாக தான் அது நிகழும். அதனால் வந்து இந்த பேஜஸ் கணக்கு கிடையாது. அதுமே ஸ்போர்ட்ஸ் பண்ணிப்புக்கு அந்த பேஜஸே நம்மளால் இது பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாது. பட் ஆனால் படத்தோட பேசிங்காக இயக்குனரும் எடிட்டருக்குமான ஒரு பெரிய ஒத்திசைவு இருக்குது. மேபி நானுமே வந்து நம்ம ட்ராமாக்கள் எல்லாமே என்னோடய கண்ட்ரோல் இருக்கும், எங்கே இதை கட் பண்ண முடியும், எங்கே இதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றது. ஆனால் இந்த ஸ்டண்ட்டில் வந்து அப்படி இல்லை. ஸ்டண்ட்டுன்றது இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக ஷூட் பண்ணிவிட்டு வந்து அதை ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் அதோட வேகத்தை நம்மளால் தர முடியும். அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்டண்ட்டுக்கான மெத்தட்னு பார்த்திங்கன்னா சிலர் ரேம்ப் பண்ணுவாங்க, சிலர் ஒரு அடியை வந்து நேச்சுரலான வேகத்தில் அடிக்கிறப்போ அது அந்த அடியாக தெரியாது. அப்போ அதனால் அந்த ஹிட்டுக்கான சில டெக்னிக் இருக்குல்ல, அது இல்லாமல் ரேம்ப் பண்ணும்போது டைமிங்ன்றது வேறையாக இருக்கும். அது பேப்பர் பேஸ்டாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன்.
ஷார்ட் டிவிஷன் செய்த பிறகுதான் படப்பிடிப்பு தளத்திற்கு செல்வீர்களா? உங்களது ஒளிப்பதிவு அணுகுமுறை என்ன? இல்லை, இப்போ எங்களுக்கு எங்கள் டீமுக்கு பிகினிங்கில் இருந்தது எல்லாருக்குமே அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையாக இருந்தது. அதற்கப்புறமா இப்போ கொஞ்சம் தொடர்ச்சியாக நான் அவரோட ரெண்டு மூணு படங்கள் வேலை செய்கிறப்போ இந்த படத்தை பற்றின ஒரு ஓவர் வியூ என்னவா வரணும், இதோட விஷுவல் ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன அறிமுகத்தை நாங்கள் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்ட அப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிக்க ஆன்செட்டில் போய் பார்க்குறப்போ. ஏன்னா டீம் வந்து வேறு ஒருத்தராக இல்லை, அப்போ இது கருத்திலாகவுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸராகவுமே, அது இல்லாமல் தொடர்ந்து அவரோட வேலை செஞ்சதுனால ரெண்டு பேருக்குமே நான் என்ன செய்வேன் அவர் என்ன எதிர்பார்ப்பார்ன்ற ஒரு கனெக்டிவிட்டி இருந்ததுனால நிறைய கிளாஷ் இருக்காது. ஏன்னா ஷார்ட் டிவிஷன் பேப்பர்ன்றது மேஜர்லி இப்போ ஸ்கிரிப்டோட அவசியமே என்னென்னா டீமுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதுன்றதை வந்து எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்றதுனால நம்ம காமனாக ஒரு டெக்ஸ்ட் நமக்கு தேவையாக இருக்கும். அதனால தான் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ஷார்ட் டிவிஷன் பேப்பருமே. மல்டி கேம் செட்டப்பில் எப்படி ஷார்ட்டுகளை தீர்மானிக்கிறீர்கள்? மல்டி கேமரானா இப்போ யூஸ்வலாக ஒன்றும் இல்லை, ஒரே ஹிட்டு. ஒரு ஹிட்டுக்கு நம்ம ரொம்ப லீஷியராக சொல்லணும்னா ஒரு ஹிட்டோட க்ளோசர் மூமெண்ட்ஸு, அதோட வைடர் மூமெண்ட்டு, அதோட மிட் லெவல் மூமெண்ட், இப்படியாக நம்ம அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அப்படி நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் இது எல்லாத்து டைம்லேயுமே வந்து வைடையும் க்ளோஸுமே யூஸ் பண்ண மாட்டோம், இல்லை மூணையுமே யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நமக்கு இந்த எமோஷனுக்கு சிலது வைடாக தேவை என்னென்னா அந்த வைடை பிக் பண்ண முடியும். அது வந்து ஒரு எடிட்டோட கால்குள்ளே போகும், அது லாஸ்ட் மினிட்டில் போகிற ஒரு கால் தான் அது. அது என்னென்னா ஸ்போர்ட்டுக்கு அப்படி நிகழுது. ஏன்னா இப்போ இது ஒரு இப்போ இந்த ஆங்கிளை விட இந்த இடம், ஆனால் எந்தெந்த இடத்துல எமோஷ்னலாக அந்த ஸ்போர்ட்டுக்கு வைடு தேவை, எந்தெந்த இடம் க்ளோஸராக தேவைன்ற டிசிஷன் முன்னாடி இருக்குது. அது வந்து ஒரு இணைவில் நிகழ்த்து. ஒரு ஸ்டெண்ட்டாக இல்லை அதோட ஸ்டெண்ட் கோரியோகிராஃபாக புரிகிறப்ப இதை நம்ம எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணி இதை போவோம் அப்படின்றத சொல்ல முடியாது. அது நம்ம ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற ட்ராமா இருக்குல்ல, அப்போ இது இதோட ரியாக்ஷன் யாராக இருக்கிறாங்க, அவங்க என்ன மேக்னிஃபிகேஷனில் இருக்கணும், அவங்களோட இப்போ ஆங்கிள் என்னவாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அந்த அதெல்லாம் நம்மளால் ரொம்ப ஷூராக வந்து அடுக்கி அதை புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி ட்ராமாக்கள் எல்லாமே ரொம்ப தெளிவான டிவிஷனுக்குள்ளே, டிவிஷன்னா ஷார்ட் டிவிஷன் பேப்பரில் கிடையாது, வி வில் ஹாவ் எ இன் மைண்ட் ஆக்சுவலாக. அப்படி தான் உங்கள் ஒளிப்பதிவு படத்தொகுப்பையும் உள்ளடக்கியதா? இல்லை, என்னோடய சினிமாட்டோகிராஃபின்றது மேஜர்லி டைம் பேஸ்டு சினிமாட்டோகிராஃபின்னு தான் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எனது வந்து என்னோடய சினிமாட்டோகிராஃபின்றது லைட்லேயோ ஆங்கிள்லேயோ இல்லை மூமெண்ட்லேயோ இல்லை இதெல்லாமே செகண்டரியாக பார்ப்பேன் நான். என்னோடய சினிமாட்டோகிராஃபின்றது ஒரு காட்சி எங்கே துவங்குது, எங்கே முடிவடையுது, எவ்வளோ நேரம் வந்து ஸ்பெக்டேட்டரோட உறவை வச்சுருக்கேன் அந்த காட்சி, அதன் அடிப்படையில் தான் ஐ வில் பிக் மை எலிமெண்ட். எவ்வளோ நேரம் வந்து ஒன்று கருத்து, இந்த காட்சிக்கான கருத்து என்னவாக இருக்கணுன்றதுக்கான ஒரு லைட்டிங்கோ இல்லை ஒரு ஆங்கிளோ இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து நான் இதை வந்து காட்சி மொழிக்குள்ளே நான் திருப்பி மாற்ற முயற்சி பண்ணுறது டைமை தான் சூஸ் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஒரு காட்சி வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரோட உறவாட முயற்சி பண்ணுது, இப்போ அந்த உறவாட்டத்துக்குள்ளே எந்தெந்த எலிமெண்ட் வழியாக நம்ம வந்து இதோட பீக் அந்த ட்ராமாவோட உச்சபட்சமான உணர்வை நம்மளால் சொல்ல முடியுன்றதுக்கான டூலை நம்ம பிக் பண்ணுவோம். அந்த டூலை வந்து முதன்மையாக அந்த காட்சிக்கு நிகழ்த்துவோம். அப்படி தான் முயற்சி பண்ணுறப்போ, அதனால் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ த ஒரு காட்சி எங்கே முடியும் அப்படின்றதும் எங்கே தோங்குன்றதுமான பயங்கர கான்சியஸான கால் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் தான் வந்து என்னோடய சினிமாட்டோகிராஃபியை இயங்கும். இல்லைன்னா இப்போ என்னோடய மூமெண்ட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் தள்ளினா அது ரொம்ப நல்லா இருந்தாலுமே, பட் ஆனால் இந்த மூமெண்ட் வந்து எடிட்டுக்குள்ளே வராது அப்படின்னா அந்த மூமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணவே மாட்டோம். அப்போது வந்து எங்கே முடிஞ்சிடணும், இந்த எமோஷன் இவ்வளோ தூரம்தான் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும், இவ்வளோ தூரம்தான் அந்த காட்சி வச்சுருக்கணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யோசனை எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் நான். அப்போ அதை ரொம்ப த்ரூ அவுட்டு நான் ஃபாலோ பண்ணுற என்னோடய ப்ராக்டிஸ் அது தான், இப்போ எடிட் பேஸ்டான ஒரு இது தான். அதனால் திரைப்படங்களில் 70களில் பயன்படுத்திய லைட்டிங் டூல்ஸ் ஏதேனும் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா? அப்படி பண்ணல, பட் ஆனால் இந்த ஸ்கீமை மட்டும் யூஸ் பண்ணோம் நம்ம. என்னென்னா அப்போ இருக்கிற லைவ்னஸ்ஸாக இருக்கக்கூடிய சில ஐடியாலஜி என்னவாக இருக்கும் அப்படின்றது, இப்போ யூஸ்வலாக வந்து அதில் ஒரு ரேவ்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, அதனால் வந்து என்னென்னா சிம்னி விளக்குகள் அந்த லேம்ப் இந்த இது தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அதோட கொஞ்சம் தள்ளி இருக்கிற சில நகர்ப்புற பகுதின்றப்போ, அதாவது அவங்களுடைய அந்த பாக்ஸிங் கொட்டகைன்னு சொல்கிறாங்களே சார்பட்டா கொட்டகை அவங்கள, அப்போ அந்த கொட்டகையில் என்ன மாதிரியான லைட்ஸ் இருக்கலாம் அப்போ அப்படின்றது. அப்போ அதிகபட்சமாக டியூப் லைட்டை விட குண்டு லைட் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தது. அப்போ குண்டு பல்புகளில் வார்ம்னஸ்ஸு, அதோட கலர், அதோட லைட் டெக்சர் என்னவோ அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி இங்கே வந்து சிம்னி விளக்கோட லைட் டெக்சர் என்னவோ அதை நம்ம அந்த ஹார்ஷான ஷேடோஸ் அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி கொஞ்சம் பாக்ஸிங்லேயே வந்து டேயில் வந்து ஒரு டெக்சரும்,
திருப்பி நைட்டில் வந்து ஒரு டெக்ஸ்சருமா அதை லைட் டெக்ஸ்சராக கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு ஒர்க் பண்ணோம். அது வந்து நமக்கு வந்து யூஸ்வலாக தொடர்ச்சியாக பண்ணுறவர் கிருஷ்ணன் கேஃபர் அவர். அவர் தான் நம்ம படத்துக்கு எல்லாமே படம் பண்ணுறாரு. அவரும் வாங்கி நம்மளோட ஸ்கீம் அவர் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். அதனால் காலாவில் ட்ரோன் ஷாட் அதிகம் பயன்படுத்தியிருப்பீர்கள், ஆனால் அது சார்பட்டாவில் தவிர்க்கப்பட்டிருப்பது ஏன்? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் எந்த வேணாலும் இடத்துலையும் எடுத்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு அப்படி கிடையாது ஹெலிகேம். ஆனால் இதில் என்னென்னா அவ்வளோ தூரம் வைடரான ஒரு லேண்ட்ஸ்கேப்லேருந்து அதை அதை ஒரு சிட்டிஸ்கேப்புலேருந்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு கால் இதில் இல்லை. ஒரே ஒரு கால் இருந்தது பிகினிங்கில், ஒரு ஒரு படத்தோட ஓப்பனிங்கில் இதோட இந்த ஏரியாவோட கிராஃப் என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்ரு பிளான் பண்ணியிருந்தோம். அது எப்படின்னா இதோட ஏன்னா இது வந்து இது ஒரு பாக்ஸிங் பரம்பரைகள் எங்கெங்கே இடத்துல கிராஃபிக் அதாவது ஜியோகிராஃபிக்கெலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது வந்து எக்ஸிக்யூஷனுக்கான லெவல் ப்ளஸ் சிஜி இதெல்லாமே கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா செலவுன்றதுனால அதை தவிர்க்கப்பட்டது. மற்றபடி ட்ரோனை அவாய்ட் பண்ணலை. ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கோம், ட்ரோனை வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த படம் ஃபுல்லாகவே. அவனோட ப்ராக்டிஸ் செக்ஷன் எல்லாமே ட்ரோனில் எடுத்திருக்கோம். ட்ரோனோட யூஸ்வலாக நம்ம அந்த டிஜே அந்த அதுதான் யூஸ் பண்ண இன்ஸ்பயர் டூ யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இன்ஸ்பயர் டூ வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப ஹேண்டில்டாக ரொம்ப ஹேண்டியாக சில மூமெண்ட்டுக்காக பயன்படுத்தினோம் நாங்கள் மற்றபடி. ஆனால் ஹெலிகேம் பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா ஹெலிகேம் ஆனால் என்னென்னா ஹெலிகேமோட வியூக்கான தேவை வந்து இதில் இல்லாமல் இருக்குது. அதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இதில் சில வைடு இருக்குது. அந்த வைடு வந்து அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்தாலே போதுமானதாக இருந்தது. ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற மேட்சாக அதை கன்சீவ் பண்ண தேவையில்லை. என்ன மாதிரியான ஆடியன்ஸோட விவரணைகளுக்குள்ளே அவன் பார்த்தான்றது மட்டும்தான் அவசியமாக இருந்ததுனால அந்த லெவல் அந்த மேக்னிஃபிகேஷனோட மட்டும் அது நிற்கிது. அதை தார்ந்து இன்னுமே ஒரு வைடருக்குள்ளே போக வேண்டிய அவசியம் மட்டும் இருந்ததுனால அப்படி ஒரு ட்ரோன் ஷாட் அவதி தேவையற்றதாக இருந்தது. படத்தில் திரையரங்க கொண்டாட்ட காட்சிகள் நிறைய இருக்கின்றன. இத்திரைப்படம் திரையரங்குக்கென்றே பிரத்யேகமாக எடுக்கப்பட்டதா? கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து தியேட்டருக்கான படம் தான். ஏன்னா தியேட்டர்களுக்கான மூமெண்ட்ஸ் அதிகம். இட்ஸ் நாட் எ வெரி வெர்பல் ட்ராமா இல்லை. ஆக்சுவலாக வந்து வெர்பல் ட்ராமான்னா நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை டிவிலேயோ பார்த்து ஒரு எமோஷனை ஒரு கேரக்டரோட எமோஷன்ஸ் வழியாக மட்டுமே அது நிகழுது அப்படின்னா அப்படிக்கு அது வந்து ஒரு டிவியில் கூட நீங்கள் பார்த்து மேக்ஸிமம் கொஞ்சம் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் ஒரு பிக் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறதுக்கான உணர்வு நிலையும் அதற்கான ஆடியன்ஸ்க்கான அவ்வளோ பேர் பார்க்குறதுக்கான அந்த விரிவு ஒரு 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 ஸ்டேடியத்துக்குள்ளே நீங்களும் பார்க்குற ஒரு உணர்வை தரணும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பெருசு அந்த கேன்வாஸை விரிக்க வேண்டியிருக்கு. இப்போ அதற்கான சத்தம் அதற்கான சவுண்டு இது இது எல்லாமே அதுக்குள்ளே வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த வேலை எல்லாமே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தான் கண்டிப்பாக அதை நீங்கள் உணர முடியும் அதுக்கான ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள. அப்போது இப்படி ஒரு வைடரான ஒரு ஒரு உணர்வை வந்து இந்த படம் வச்சிருக்கு. யூஸ்வலாகவே ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் இருக்குது. ஒரு யூஸ்வலான ஒரு ஹீரோ படம் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிற ஒரு ஹீரோ வெற்றி பெற்று ஒரு இடத்த அடையிறதுக்கான ஒரு ஹீரோ. ஒரு லைனில் சொன்னால் அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் அதோடய வளர்ச்சின்றது அவனுடைய இடம் சார்ந்து அவங்களுடைய மக்கள் சார்ந்து அதே மாதிரி இந்த ஒரு பாக்ஸிங் பரம்பரைகளோட பாக்ஸிங் எவ்வளோ வந்து விரிவாக அந்த பீரியடில் நிகழ்ந்து இருக்கிறதுக்கான ஒரு ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல அந்த பிரம்மாண்டத்தை வந்து பெரிய ஸ்க்ரீன் மட்டும்தான் தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சின்ன ஸ்க்ரீன் தர முடியாது. ஆல்மோஸ்ட் இப்போ என்னென்னா அமேசானில் ரிலீஸ் ஆனதுனால என்ன இருக்குன்னா ஒரு விதத்தில் பாசிபிலிட்டி என்னென்னா நிறைய பேர் பார்ப்பதற்கான ஒரே நேரத்தில் நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தவிர மற்றபடி அதிகமாக மேக்ஸிமம் செல்ஃபோனில் பார்த்துருவாங்க அந்த படத்தை. வெறும் இன்ஃபர்மேட்டிவாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த படம்ன்றது ஃபில்ம்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் நிகழ்த்துமா அப்படின்றது ரொம்ப கம்மி. அதே மாதிரி தேட்டரில் பார்க்குறதுன்றது தேட்டர் வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களை பக்கம் அக்கம் வந்து உங்களோட உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸோட உணர்வோடு அவங்களோட எழுச்சியோடு சேர்ந்து பார்க்குறதுன்றது ஒரு அதுதான் தேட்டருக்கான ஒரு பெரிய. அங்கே போனவுடனே உங்களுக்கு ஒரு நீங்கள் போய் ரொம்ப நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சத்தியமில் போய் ரொம்ப ஒரு படத்தை கபாலியை பார்த்தீங்கனாலையும் இல்லை நீங்கள் வந்து காசி தேட்டர்லேயோ இல்லை ஒரு ஆல்பர்ட்லேயோ போய் ஒரு தேட்டரில் ரஜினியோட என்ட்ரியை பார்க்குறதுக்கும் வேறையாக இருக்குது. அப்போ என்னென்னா அதோடய எழுச்சியோடு சேர்ந்து நீங்களுமே அதுக்குள்ளே போவீங்க. அப்போ தேட்டர் வந்து அங்கே அதாவது ஸ்க்ரீனை தாண்டி அங்கே ஒரு ட்ராமா நிகழுதில்ல அந்த பார்ட்டிசிபேஷன் எல்லாமே சுத்தமாக அத்து போயிடுச்சு. இப்போ ரொம்ப இண்டிவிஜுவலான ஒரு ஃபிலிம் வீவிங்காக மாறிடுச்சு. தனியாக ஒரு படம் பார்க்கும்போது வெறும் ஆரவாரம் மட்டுமல்லாமல் அந்த படத்தை இன்னும் புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் அல்லவா? இல்லை ஒரு இது என்னென்னா ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கதையை புரிஞ்சுக்கிறதுக்கான அதை தான் சொன்னேன். ஒரு ஒரு வெர்பல் ட்ராமா வந்தால் நீங்கள் அப்படி புரிஞ்சிக்க முடியும். இப்போ இது வந்து அப்படி இல்லை, நீங்கள் சேர பண்ண வேண்டியிருக்கு.
நீங்கள் ஒரு இப்போ உங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, பயங்கர ஆட்டம் பட்டமாக அங்கே சுற்றி நடந்துட்டுருக்கு, நீங்கள் அங்கே போய் ரொம்ப மியூட்டடாக போய் நின்று அப்படியே கையை கட்டி இதெல்லாம் நான் உணர்றேன்னு பார்க்க முடியாது. அந்த சத்தங்களும் அந்த எழுச்சியும் உங்களையே வந்து ஒரு அந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அதுக்குள்ளே இறங்கி ஆடுறீங்கல்ல, அது அது நிகழணுன்றேன். அப்போ என்னென்னா அந்த இடம் உங்களை வந்து கேப்சர் பண்ணுது, அந்த இடம் வந்து இடத்துக்குள்ளே நீங்களும் ஒருத்தராக மாறுறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அங்கேருந்து விலகி நின்று பார்க்குற ஒரு ஆளாக இருப்பீங்க. அப்படி மியூட்டடாக பார்க்கலாம், ஆனால் என்னன்றது சினிமான்றது இன்னுமே கொஞ்சம் ஒரு வியூ தான் ஒரு தியேட்டரில் நிகழ்கிறப்போ அந்த வியூன்றது அந்த படம் எவ்வளோ தூரம் அவனை நெருங்கி வந்திருக்குன்றது ரொம்ப டைம் பேஸ்ட் மீடியம்ல, அதனால் எவ்வளோ தூரம் உங்களுடைய உணர்வுகளோடு அது இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றது நிகழ பார்க்கும்போது கூட சில படம் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சீன் வந்து தியேட்டரில் பார்த்தோம்னா என்ஜாய் பண்ண கண்டிப்பாக. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அது அமேசான்கே போச்சு. அது வரைக்குமே நான் கலர் கரெக்ட் பண்ணதே ஸ்க்ரீனுக்காக தான் பண்ணோம், நாம ஸ்க்ரீனுக்காக தான் கலர் கரெக்ஷனே முடிஞ்சுது. ஆனால் திருப்பி அமேசானுக்கு வந்ததுனால திருப்பி எல்லாத்தையுமே டிவிக்காக திருப்பி ஒரு கிரேட் பண்ண வேண்டியிருந்தது. பேசிக்காக அதோட கான்ட்ராஸ்ட் லெவலு பேக்லைட் மானிட்டராக மாறுறப்போ உங்களோட பிரைட்னஸ் லெவலு கலரோட லெவல் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது ஒரு ப்ரொஜெக்டர் வழியாக த்ரோ பண்ணுறப்போ இருக்கக்கூடிய ஒரே கலருக்கும் பட் ஆனால் பேக்லைட் வழியாக ஒரு எல்இடி ஒரு ஆர்ஜிபி மிக்சிங்கில் ஒரு லைட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ என்னென்னா அதை விட நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் புல் டவுன் பண்ணி வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது இல்லாமல் டெக்னிக்கலாக வந்து ஒரு பேண்ட்வித் வழியாக ஒரு போகிறப்போ அது அதோட என்னென்ன பிளாக்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இது ஒரு டெக்னிக்கல் சைடு தான், ஒன்றும் பெரிய ஒர்க் கிடையாது. அந்த வேலையை நம்ம திரும்பவும் செய்ய வேண்டியதாக இருந்தது, ரெண்டுமே வேறு வேறு செட்டிங்கில் செய்யணுன்றதுனால. தமிழில் தொடர்ச்சியாக பின்பற்றக்கூடிய ஆஸ்பெக்ட் ரேஷியோ சார்பட்டாவில் இல்லை. ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றம் செய்ய காரணம் என்ன? இந்த படம் என்னென்னா ஒரு வைட் ஃபார்மெட்டில் ஷூட் பண்ணியிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அது பீரியடுக்காக வைட் ஃபார்மெட்டை சூஸ் பண்ணல. நம்ம அந்த பீரியடில் வந்து வைட் சினிமாஸ்கோப் அப்பயும் சினிமாஸ்கோப் இருந்தது, ஆனால் நம்ம வந்து வைட் ஃபார்மெட்டில் சூஸ் பண்ணதுக்காக 1.85 அந்த ரேஷியோ சூஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த படம் வந்து ஒரு ஹியூமன் எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணதான ஒரு படம். அது ஹியூமன் எலிமெண்ட் தான் ரொம்ப மெயினான எலிமெண்ட்டாக இந்த கதைக்கு தேவையாக இருக்குது. அவங்களோட எமோஷன் அவங்க வழியாக நிகழ்ந்தது, ஒரு லேண்ட்ஸ்கேப்போ இல்லை ஒரு பெரிய சிட்டிஸ்கேப்போ இல்லை அதன் வழியாக விரிக்கிற, அதாவது ஒரு கேரக்டரை தவிர்த்துட்டு ஒரு இடமாக கேப்சர் ஆகிற அளவுக்கான வைட்னஸ் கிடையாது இதில். அப்போது ரொம்ப ஒரு மனித உணர்வுகளை ஒரு ஹியூமன் எலிமெண்ட்டை போர்ட்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது எது வந்து ரொம்ப ஆப்டான கேன்வாஸாக நம்மளால் சூஸ் பண்ணுன்றப்போ நமக்கு வைட் ஃபார்மெட், அதான் 1.85 இதில் நம்ம யூஸ் பண்ண வந்து இந்த ஃபார்மெட். இப்போ என்ன இன்னுமே ரொம்ப இதில் என்னென்னா ஜனங்கள் இவ்வளவுமே இல்லைன்னு வச்சுங்க, மேபி வி மைட் கோ ஃபார் ஏ 4:3 கூட போயிருக்கலாம். ஏன்னா இதில் வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை தாண்டி நிறைய ஆட்களும் நிறைய ஆட்களுமா விரிகிறதுனால கொஞ்சம் நம்ம இந்த வைட் ஃபார்மெட் சூஸ் பண்ணோம். இல்லை இன்னுமே வெறுமனே ஹியூமன் எலிமெண்ட்டை ரொம்ப நெருக்கமாக தான் சொல்ல போகிறோம்னா நம்ம 4:3லேருந்து கூட நிறைய போர்ட்ரேட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம இதுக்கு போயிருக்கலாம். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ஹியூமனோட மிட் மேக்னிஃபிகேஷன் ஒரு மிட் லாங் தான் நம்ம அதிகமாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட மேக்னிஃபிகேஷன். அப்போது ஒரு மிட் லாங்ன்றது என்ன கேன்வாஸ் சைஸில் ரொம்ப ஆப்டாக ஒரு உணர்வை கடத்தும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு மிட் லாங்ன்றது ஒரு ஆள் மட்டுமே இல்லை, ஒரு ஆளோட சரௌண்டிங்கும் சேர்ந்ததாக இருக்கும். அப்படி ஏன்னா அப்படி தான் இந்த கதையே இருக்குது. ஏன்னா ஒரு தனி நபர் இல்லை, அந்த தனி நபரை சுற்றி என்னவா இருக்குது அப்படின்றதா இருக்குது இந்த கதையோட பிளாட்டு. அப்போ அதனால் வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்னென்னா ஆக்சிடென்ட்லி அது வந்து அமேசானில் ரிலீஸ் ஆனதுனால டிவியோட சைஸ்க்கு போய் அது அடாப்ட் ஆகிடுச்சு. ஓ அதனால் அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். மேபி இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இவ்வளோ சரிவிகிதமாக நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுன்னா தியேட்டரில் பார்த்துருந்தோம்னா பயங்கரமாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு தியேட்டரில் இருக்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ நமக்கு ஒரு வைடு பழக்கமாக இருக்குது. கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து சூப்பர் 35 இல்லை ஒரு 35mm வைடர் அதாவது ஸ்கோப்போட காம்போசிஷனுக்கு பழகிருக்கு. அப்போ அந்த காம்போசிஷன்லேருந்து இது எவ்வளோ மாறுது உணர்வு ரீதியாக அப்படின்றது நீங்கள் அந்த படம் பார்க்குறப்ப அதை உணர்த்தப்பட்டிருக்கும். அதுவுமே ஒரு பெரிய ட்ராபேக் நமக்கு. ஆனால் இப்போ டிவியில் என்னென்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு சீரியல் பார்ப்பீங்க, ஒரு ஆட்ஸ் பார்ப்பீங்க, தொடர்ச்சியாக அதோட சேர்ந்து ஒரு வடிவமாக தான் இதுவும் வர்றப்போ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஷியேஷனை உணர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஒரு படம் முழுக்க பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஒரு தாட்டை உருவாக்கும் நினைக்கிறேன். படத்திற்கான லென்ஸ் தேர்வு குறித்து ப்ரீ லெவலில் தான் அந்த லென்ஸிங்கோட சூஸ் என்ன மாதிரியான ஆக்சுவலாக மிடில் லென்ஸை ஒன்று சூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு படத்துக்குமே என்ன மாதிரியான மிடில் லென்ஸ். ஏன்னா எனக்கு
மெட்ராஸ் டைமில் மிடில் லென்ஸ் வந்து 28 நினைக்கிறேன் நான். எது மிடில் லென்ஸ், அதிலிருந்து வைடர், அதிலிருந்து டெலி லென்ஸாக சூஸ் பண்ணுவோம். 28 அந்த மாதிரி 32 அப்படி தான் இருந்தது. ரொம்ப இன்னும் கொஞ்சம் வைடர் சைடாக இருந்தது, அதாவது ஒரு ஹியூமன் பெரிஃபெரியோட இன்னும் கொஞ்சம் வைடராக இருந்தது. கபாலி யூ வந்து 15 நினைக்கிறேன் மிடில் லென்சஸ்ஸு, காலா வந்து மிடில் லென்ஸ் வந்து 40 நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் இப்போ இதில் வந்து மிடில் லென்ஸுன்றது 40-50 இருந்தது. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருந்ததுனால இப்போ நம்ம மிடில் லென்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தது. ஆனால் யூஸ்வலாக என்னோடய மிடில் லென்ஸ் வந்து 50 விட கீழே தான் இருப்பேன் நான். ஒரு 40-32 தான் நிறைய பிளே இருக்கும். நான் அந்த சீரீஸ் அந்த ஃபோக்கல் லென்த்து தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். அது காரணம் என்னென்னா, இந்த வைட் ஸ்க்ரீனுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு லென்ஸு, ப்ளஸ் அதே மாதிரி ஆக்சுவலாக நமக்கு ஒரு டேவில் ஷூட் பண்ணுறதுக்கான டெப்த் இருக்குல்ல, அந்த டெப்த்து வந்து ஆல்மோஸ்ட்டு வைட் ஸ்க்ரீனு ப்ளஸ் 32 இல்லை 40 ரேஞ்சில் எம்எம் இருக்கிறப்போ இன்னுமே டெப்த் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ என்னென்னா, ஒரு ஆளை வந்து நீங்கள் தனித்து கட் அவுட் பண்ணி பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்துடாமல் அந்த பேக்ரவுண்டோடு சேர்ந்த ஒரு உணர்வு உங்களுக்கு தரணுன்றதுக்காக அப்படி ஒரு தீர்மானம் இருக்குது. லென்சிங்கன்றது குறைந்தபட்சம் ஒரு டெப்த்தை எப்படி ப்ளே பண்ணுறன்றதும், நாட் ஓன்லி மேக்னிஃபிகேஷன்ன்றது சொல்கிறேன், அதோட டெப்த்தை எப்படி ப்ளே பண்ணுறோம், அவருடைய ஃபோர்க்ரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்குமான கனெக்டிவிட்டி என்னவாக இருக்குன்றது தான் லென்சிங்கோட மெயின் சாய்ஸாக இருக்கும். அதுதான் ஆரி அலெக்ஸா கேமராவை பயன்படுத்துவதற்கு தனிப்பட்ட காரணங்கள் என்ன? அலெக்ஸா கொஞ்சம் வந்து அதோட கிரைன் ஸ்ட்ரக்சருமே ப்ளஸ் வந்து கலர் ரெண்டரேஷன், யூஸ்வலாக அதோட கலர் ப்ரொடக்ஷன் மோர் நேச்சுரலாக இருக்கும். அதனால் அலெக்ஸா நான் போவேன். இப்போ ரெட்டுமே யூஸ் பண்ணுவோம், ஆனால் பட் ரெட்டு வந்து கொஞ்சம் லிட்டில் வார்மராக இருக்கும். அதோட பிளாக் லெவல்ஸ் வந்து மோர் கான்ட்ராஸ்டாக எனக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு ஃபில்மோட ரொம்ப க்ளோஸராக ஃபீல் பண்ணுறதுனால அப்படி ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் தான் நமக்கு வந்து ஆரி அலெக்ஸாவோட இருக்குது. அவ்வளோ. சார்பெட்டா திரைப்படங்களில் ஸ்கின் டோன் குறித்து எழும் கேள்விகளும் விமர்சனங்களுக்கும் உங்கள் பதில்கள் என்ன? அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தோட அது காலிலே இருக்காது. ரஞ்சித் வந்து வந்து கொஞ்சம் யூஸ்வலாக ஒடுக்கப்பட்ட மக்கள்னால் ரொம்ப கருப்பாக அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் ஒவ்வொரு ஏரியா சார்ந்து இப்போது வேறு வேறு டோன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் ஃபேராக இல்லாதவங்க வந்து ஃபேராக இருக்கிறவங்க வந்து ஒரு தலித்தாக இருக்க முடியாது அப்படின்ற காலெலாம் இருக்குது. அதனால் அப்படி ஒரு அவர் அதை வந்து ப்ளே பண்ணுறாரு அவர். ஏன்னா இல்லைன்னா வந்து அது இல்லாமல் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய படங்களில் வந்து ரொம்ப அசிங்கமாக இப்போ ஒரு சாக்கடைக்குள்ளே ஒருத்தன் இறங்கி ஒரு அந்த ஒரு சூழல் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குன்ற அந்த அப்படி நேரடிய தன்மையை வந்து அவர் அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணுற என்னென்னா தொடர்ச்சியாக இது வந்து ஒரு முகச்சொலிப்பையோ இல்லை வந்து ஒரு இதையோ நிகழ்த்தக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற அழகியில் போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கிறப்போ குறைந்தபட்சம் அந்த ஃப்ரேமை எவ்வளோ தூரம் நம்ம வந்து இன்னும் வந்து அழகூர காமிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு ஃபேர் ஸ்கின் டோனுன்றது வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை தாண்டி அவர் என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள் அப்படி அப்புறம் என்னென்னா தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே நீங்கள் அவங்களுக்குள்ளே அப்போ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறதுனால தான் நீங்கள் இப்படி இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அவ்வளோதான தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அது மற்றபடி எல்லாருமே கருப்பாக இருப்பாங்க, எல்லாருமே சிவப்பாக இருப்பாங்க, ரொம்ப அப்பர் கிளாஸில் ரொம்ப டார்க்கரான ஸ்கின் டோனுங்களும் இருப்பாங்க. ரொம்ப அப்படிலாம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் நான்.